Hello friends, welcome to Bryce Designer. நம்மனைக்கு இந்த வீடியோல ஒரு பட்டு சேலைய வச்சு லெகாங்க சட்டை எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் போட்டு பார்க்கலாம். இதுக்குரிய பாவடை தான் இது. இந்த ஸ்கர்ட் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம தாவணிக்கு போடணுன்னாலும் போடலாம், லெகாங்காவுக்குரிய போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதை ஆல்ரெடி வந்து தச்சிட்டோம். இதுக்கு வந்து நீ நாடா மட்டும் போட்டால் போதும். இது வந்து சேலையிலேருந்து தைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பாவடை தச்சிட்டோம். இது வந்து ஜாக்கெட்டுக்கான கிளாத்து. அது வந்து முந்தி துணியை வந்து சட்டைக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் எல்லாமே கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து இந்த வீடியோ போட்டுறேன். ஆனால் மூணு பாட்டு நாலு பாட்டு அந்த மாதிரி வரும். கண்டிப்பாக வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து கை பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து அளவு சட்டை கொடுக்கல. நம்ம வந்து இப்போ அளவு எடுத்து தான் தைக்க போகிறோம். இதில் இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரை மட்டும் இந்த ரெண்டு பார்டர் இப்படி மடித்து போட்டு இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கத்தில் வர்ற மாதிரி வச்சுருக்கேன். இப்படியே நாலாக மடிச்சுக்கோங்க. நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே பண்ணுறதுனால கண்டிப்பாக வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ரெண்டு மூணு பார்ட்டாக வரும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த பிசரை வந்து அப்படியே ஒன்று போல் கட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா சிலிவுடைய லென்த்து வந்து 12 வச்சு அப்படியே சும்மா ரஃப்பாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். இதை வந்து இப்படியே நாச்சு போட்டுருவோம். இது வந்து சென்டர் பகுதிக்காக நாச்சு போட்டிருக்கோம் அடையாளம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கர்ட்டு தைச்சிருக்கோம்ல, அதுக்குரிய மிச்ச கிளாத்தில் தான் நம்ம சிலிவு வைக்க போகிறோம். இந்த ஆரஞ்சு கலரில் வந்து சிலிவு வைக்கலை. இது வந்து பேக் ஓப்பன் வச்சு ப்ரின்சஸ் கட்டிங் போட போகிறோம். இப்போ நமக்கு பேக்கில் தான் ஓப்பன் வரும், அதனால் இதை வந்து எப்படி போட்டுக்கலாம். அப்படியே நமக்கு வந்து இப்போ கிளாத்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மடிக்க முடியும். அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படியே கூட மடிச்சுக்கோங்க. நமக்கு கிளாத்து போதுமான அளவுக்கு, ஏன்னா நம்ம எடுக்கிறது வந்து ரெண்டு சைடுமே வந்து ஓப்பன் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லைனிங் போடுறோம் அப்படின்னு சொன்னாலே ஓப்பன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிளாத்தை வந்து இந்த மாதிரி இப்போ மடித்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து 31 இன்ச் வந்து பாடியுடைய சுற்றளவு வேணும். இதை வந்து நீங்கள் நாலாக பிரிச்சுக்கோங்க. சுத்தமாக தைக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னால் கூட நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தைக்கிறதுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம 31 மடிக்கும்போது 15.5 வருது, அதை 2 மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிகிற அளவுக்கு சொல்லித்தர்றேன். இது வந்து பதினஞ்சு அறைய அப்படியே 2 மடிச்சுக்கோங்க. எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 7.75 வருது. இந்த மாதிரி வந்து இப்படி தான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். அப்போ இந்த 8 இன்ச்சில் வச்சு ஒரு அடையாளம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் உயரம் பார்த்துக்கலாம். 12 இன்ச்சு வந்து உயரம் வேணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். 13.5 எதுக்குன்னா 12 இன்ச்சு நமக்கு வெடி அளவு வந்து நமக்கு தேவைப்படுற அளவு 12. இந்த 1.5 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைச்சிக்கலாம். மேலே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கான பகுதி விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கழுத்து மெஷர் பண்ணிக்கலாம்.
கழுத்து வந்து 3.5 இன்ஜி வெச்சுக்கலாம். இதிலிருந்து 3.5 இன்ஜி வந்து ஷோல்டர். இது வந்து ஷோல்டருடைய அளவு. இந்த ஷோல்டர் அளவில் நம்ம வந்து ஆல்ரெடி 3.5 எடுத்திருக்கோம். 3 இன்ச்சி போதுமானது ஷோல்டருக்கு, வந்து நமக்கு 3 இன்ச்சி போதும். இதில் வந்து 1/2 இன்ச்சி சேர்த்தே எடுத்திருக்கோம். இந்த சேர்த்து எடுத்துருக்கிறதுலேருந்து 6 இன்ச்சி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் இருந்து 1.25 இன்ச்சி வச்சு இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 7.25 வச்சு நம்ம மார்க் பண்ணோம்ல, 7.25 வந்து நம்ம 7.25 சேர்க்கும்போது 15 வந்துடும், 15.5 வந்துடும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பக்கமும் 15.5 எடுக்கும்போது வந்து நம்ம கரெக்டாக அந்த 31 இன்ச்சி வந்து பாடி சுற்றளவு வந்துடும். இந்த 7.25 தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது. இதிலிருந்து 2 இன்ச்சி தள்ளி அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து இதை இப்படியே கொண்டு வந்து, இது வந்து இந்த ஆம்கோலுக்கான அளவுக்காக வந்து நான் உங்களுக்கு இந்த அடையாளம் போட்டு காமிச்சேன். இப்படி வச்சுட்டு இதை கொண்டு வந்து இதோட இப்படியே ஜாயின் பண்ணி விட்ருங்க. இதை வந்து அப்படியே சும்மா அப்படியே ரஃப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கழுத்து உயரம் வந்து போட் நெக் வைக்கல, போட் நெக் கிடையாது, ஃப்ரெண்டு தான் போட் நெக்கு. இதை வந்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ கழுத்து மாடல் அந்த இதை வந்து அப்படியே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா ரவுண்டு தான் வைக்க போகிறேன். இதை வச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் பேக்குடைய அளவு. இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா கழுத்தில் கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வந்து அப்படியே அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க, நாச்சு போட்டு. இது வந்து இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்டை வந்து நார்மலாக நம்ம எப்போ இந்த மாதிரி வச்சு ஓப்பன் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுப்போம். இதுக்கு வந்து ஓப்பன் வரக்கூடாது ஃப்ரெண்டில், அதனால் க்ளோஸாக இருக்கிறத நம்ம பக்கமாக வச்சுட்டு இதை இப்படியே வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு வந்து இது பேக் ஓப்பன் வர்றதுனால